السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நமக்கு பயன் தரக்கூடிய கல்வியை தர வேண்டும். அந்த கல்வியை கொண்டு நாமும் பயனடைந்து மற்றவர்களுக்கும் பயன் அளிக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்க வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களால் எழுதப்பட்ட ஷர்ஹு உசூலில் ஈமான், ஈமானுடைய அடிப்படைகள் பற்றிய விளக்கம் என்கிற நூலை இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்று அழைக்கப்படக்கூடிய நேர்வழி பெற்ற கூட்டத்தாரின் கொள்கைகளை, குர்ஆன் சுன்னா மற்றும் சலஃபு சாலிஹீன்களுடைய புரிதலின் அடிப்படையில் ஷேக் அவர்கள் இங்கே ரத்தின சுருக்கமாக நமக்கு முன்வைக்கிறார்கள். உண்மையிலேயே நம்முடைய ஈமான் சீராகிற போதுதான் நம்முடைய அனைத்து காரியங்களும் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஈமானிலே கோளாறுகளும் குஃப்ரும் ஷிருக்கும் கலந்திருக்கிற நேரத்தில் நிச்சயமாக மனிதன் செய்கிற அமல்கள் வீணாகிவிடும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் முதலில் தன்னுடைய அகீதாவை, தன்னுடைய ஈமானை சரி செய்து கொள்வதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும். இது அடிப்படையான ஒரு விஷயமாகும். குறிப்பாக நாம் அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால், இந்த அகீதா ஈமான் என்கிற பகுதிக்கு மக்கள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. பொதுவான நடைமுறை சார்ந்த, ஃபிக்ஹ் சார்ந்த, அஹ்லாக் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரையில் அதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இந்த ஈமானுடைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு மக்கள் கொடுப்பதில்லை. எனவே அவர்களை அறியாமலேயே வழிகேட்டிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஈமானுடைய விஷயத்தில், அகீதாவுடைய விஷயத்தில் அதிகமான மக்கள் வழிகேடான கொள்கைகளை சரியான கொள்கை என்று நினைத்து அதிலே இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே இந்த வகுப்பிலே அல்லது இது போன்று தாரு தர்பியா மற்றும் ஏனைய அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த மதரசாக்கள் வகுப்புகளால், நிறுவனங்களால் நடத்தப்படக்கூடிய வகுப்புகளிலே கலந்து கொள்கிற மாணவர்கள் அல்லது சகோதர சகோதரிகளை பொறுத்தவரையில் உண்மையில் அவர்கள் பாக்கியசாலிகள். அல்லாஹுக்கு அவர்கள் சுக்குர் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவினுடைய அகீதா இன்று பெறுவது என்பது இலகுவாக இருந்தாலும் கூட அதிகமான மக்கள் அதை தேடுவதில்லை என்கிற ஒரு பெரும் குறை இருந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொண்டு இந்த வகுப்புகளிலே தொடர்ந்து இணைந்து இவ்வாறான அகீதா சார்ந்த விஷயங்களிலே தெளிவுகளை பெற்றுக்கொண்டு நம்முடைய அகீதாவை, நம்முடைய ஈமானை சீர் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அர்கானுல் ஈமான் என்று சொல்லக்கூடிய ஈமானுடைய அடிப்படை அம்சங்கள் ஆறு இருக்கின்றன. அல் ஈமானு பில்லா, அல் ஈமானு பில் மலாயிகா,
الإيمان بالكتب، الإيمان بالرسل، الإيمان باليوم الآخر، الإيمان بالقضاء والقدر. இந்த ஆறு அடிப்படைகளிலும் நமக்கு பூரணமான ஒரு அறிவும் தெளிவும் இருக்க வேண்டும். இதுவரை இந்த வகுப்பிலே நாம் ஈமானுடைய மூன்று அடிப்படைகளை பார்த்திருக்கிறோம். அல் ஈமானு பில்லா, அல் ஈமானு பில் மலாயிக்கா, அல் ஈமானு பில் குத்து. இன்றைய வகுப்பிலே அல் ஈமானு பில் ருசுல் என்கிற இந்த அடிப்படையை பார்க்க இருக்கிறோம். அல் ஈமானு பில் ருசுல், ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்வது. ரசூல் என்கிற சொல்லுக்குரிய பன்மை சொல் தான் ருசுல் என்பதாகும். ரசூல் என்கிற சொல்லினுடைய புளூரல் ருசுல் என்று வரும், வாவில்லாமல் வரும். ரசூல் என்றால் ஒரு தூதர் என்பது அர்த்தம், ருசுல் என்றால் தூதர்கள் என்று அர்த்தம். நாம் ஈமானை பற்றி பேசுகிற போது ஆமந்து பில்லாஹி வ மலாஇகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, வ ரசூலிஹி அல்ல வ ருசுலிஹி என்று சொல்லுவோம். ஏனென்றால் நிறைய ரசூல்மார்கள் இருக்கிறார்கள், அந்த ரசூல்மார்களை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ரசூல் என்றால் யார் என்று கேட்டால், ஷேக் அவர்கள் இங்கே நமக்கு ரசூலுக்குரிய வரைவிலக்கணத்தை டெஃபினிஷனை இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். மன் ஊஹிய இலேஹி மினல் பஷரி பிஷர்இன் வ உமிர பித்தப்லீகிஹி. மன் ஊஹிய இலேஹி மினல் பஷர் பிஷர்இன் வ உமிர பித்தப்லீகிஹி. மனிதர்களில் ஒருவருக்கு வஹி, ஒரு ஷரியத்தை கொண்டு, ஷரியத் என்று சொன்னால் மார்க்கம், ஒரு ஷரியத்தை அல்லாஹ் வஹியாக அருளி அதை எத்தி வைக்க வேண்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவருக்கு ஏவி இருந்தால் அவர்தான் ரசூலாக கருதப்படுவார். இப்போ இங்கே ஷேக் அவர்கள் பல விஷயங்களை சொல்கிறார்கள். ஒன்று இந்த வரைவிலக்கணத்தின் மூலம், ஒன்று மனிதர் ரசூலாக வருபவர் மனிதராக இருப்பார், இரண்டாவது அவருக்கு ஒரு ஷரியத்தை கொண்டு வஹி இறக்கப்படும், புதிய ஒரு ஷரியத்தை கொண்டு வஹி இறக்கப்படும், மூன்றாவது அந்த ஷரியத்தை எத்தி வைக்குமாறு அவர் ஏவப்படுவார் என்கிற இந்த முக்கியமான பகுதிகளை இந்த வரைவிலக்கணத்திலே ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக அஹலு சுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த இமாம்கள், உலமாக்கள், அறிஞர்கள் ரசூலுக்கு சொல்லக்கூடிய ஒரு வரைவிலக்கணமாக இது காணப்படுகிறது. புதிய ஒரு ஷரியத் கொடுக்கப்பட்டு அதை ஏவ வேண்டுமென்று ஒருவர் பணிக்கப்பட்டால், புதிய ஒரு ஷரியத் கொடுக்கப்பட்டு அதை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டுமென்று அவர் ஏவப்பட்டால் அவரை ரசூல் என்று அழைக்கப்படும். இப்போ இதிலே புதிய ஷரியத் கொடுக்கப்படாமல் பழைய ஷரியத்தை ஏவ வேண்டும் என்று ஒருவர் பணிக்கப்பட்டால் அவரை நபி என்று சொல்வார்கள். அல்லது ஒருவருக்கு புதிய ஷரியத் கொடுக்கப்படாமல் வஹி அருளப்பட்டால் அவரையும் நபி என்று சொல்வார்கள். இப்போ இங்கே ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று வஹி வருவது, ஒரு மனிதருக்கு வஹி வருகிறது என்றால் ஆட்டோமேட்டிக்கலி அவர் நபியாக ஆகிவிடுவார். ஒருவருக்கு அல்லாஹுடமிருந்து, ஒரு மனிதருக்கு அல்லாஹுடமிருந்து வஹி வருகிறது என்றால் அவர் ஒரு நபியாக கருதப்படுவார். அந்த அடிப்படையிலே தான் முதல் நபியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தைச் சேர்ந்த அறிஞர்கள், இமாம்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஏனென்றால் அவர்களுக்கு அல்லாஹுடமிருந்து வஹி வந்தது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ரசூலா என்று கேட்டால், நிச்சயமாக அஹ்லு சுன்னாவைச் சேர்ந்த உலமாக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு ரசூல் என்று சொல்வதில்லை. நன்றாக இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி. இப்போ முதல் ரசூல் யார்? இப்போ ரசூலாக வருவதாக இருந்தால் அவருக்கு ஒரு ஷரியத் கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஷரியத்தும் அவரால் எத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அவர் பணிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் முதலாவது
ரசூலாக அடையாளப்படுத்தப்படுபவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகும். முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவர் ரசூலாக இருந்தால் அவர் நபியாகவும் இருப்பார். ஒருவர் ரசூலாக இருந்தால் அவர் நபியாகவும் இருப்பார். நபியாக இருக்கிற எல்லோரும் ரசூலாக இருப்பதில்லை. ஒருவர் ரசூலாக அடையாளப்படுத்தப்பட்டு விட்டால் அவர் கண்டிப்பாக நபியும் தான். ஆனால் நபிமார்கள் எல்லோரும் ரசூல்மார்களாக இருப்பதில்லை. இந்த விதியையும் நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல் ரசூல், நபியும் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி, ஆனால் ரசூல் அல்ல. அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலாவது ரசூல் என்று நாம் அடையாளப்படுத்துவதற்கு காரணம், சஹீஹுல் புகாரியிலே அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய ஃபேமஸான ஷஃபாஅத்துடைய ஹதீஸ். ஷஃபாஅத் என்று மறுமையிலே இருக்கிற அந்த ஷஃபாஅத் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸை நீங்கள் பார்த்தால், அந்த ஹதீஸிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மக்கள் எல்லோரையும் மறுமையிலே அரசாத்துல் கியாமா என்று சொல்லக்கூடிய அந்த திறந்த வெளியிலே கொண்டு சேர்ப்பார். உலகம் அழிக்கப்பட்ட பிறகு மீண்டும் சூரூதப்பட்டு மக்கள் எல்லோரும் அரசாத்துல் கியாமா, அந்த மஹ்ஷரை அகீதாவுடைய உலமாக்கள் அரசாத்துல் கியாமா என்றுதான் சொல்லுவார்கள். அது பிரச்சனை இல்லை, மஹ்ஷர் என்று சொல்றதால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நுணுக்கமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துவதாக இருந்தால் அரசாத்துல் கியாமா, ஐன் ரா சாது, அரசாத்துல் கியாமா, அதை நம்ம பொதுவாக மஹ்ஷர் என்று அழைத்துக் கொள்வோம். அப்போ மஹ்ஷர்லே அல்லாஹு தஆலா எல்லோரையும் ஒன்று சேர்ப்பார். ஒன்று சேர்க்கிற போது உடம்பிலே யாருக்குமே ஆடை இருக்காது. அப்போ எல்லோரும் நிர்வாணமாகத்தான் இருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயரத்தில் இருப்பார்கள். அப்போ 60 முழம். அப்போ எல்லோரும் 60 முழம் என்று சொல்லும்போது அங்கே டிஃப்ரெண்ட் விளங்காது, யாருக்குமே டிஃப்ரெண்ட் புரியாது. எல்லோரும் 60 முழத்தில் இருப்பார்கள். உடம்பிலே ஆடை இல்லை, காலிலே செருப்பும் இல்லை. அரசாத்துல் கியாமா எப்படி இருக்கும் என்றால், மணல் இருக்காது. இந்த பூமி தான் வேறு பூமியாக மாற்றப்படும். நம்ம வாழக்கூடிய பூமி வேறு பூமியாக மாற்றப்பட்டு விடும். ஆனால் மணல் இருக்காது, மாறாக தரை சுடப்பட்ட ரொட்டியை போன்றோ அல்லது ஒரு வெள்ளிப்பாளை போன்றோ இருக்கும். சூரியனை அல்லாஹு தஆலா 1 மைலுக்கு மேல் கொண்டு வந்து வைத்து விடுவார். அந்த கமிக்தாரி மீல் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸை விளக்குகிற அறிஞர்கள் 2 கருத்துக்களை சொல்கிறார்கள். இந்த ஹதீஸில் வருகிற மீல் என்பது கண்ணுக்கு சுருமா போடுவதற்காக பயன்படுத்துகிற குச்சி. ஒரு அந்த குச்சி 3 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சில் இருக்கும். அந்த சைஸ் அந்த அளவு உள்ளதுக்கு மீல் என்று அரபியிலே சொல்லப்படும். எனவே அந்த அளவுக்கு தலைக்கு மிக நெருக்கமாக சூரியன் கொண்டு வந்து வைக்கப்படும் என்கிற கருத்தும் உலமாக்கள் மத்தியில் இருக்கிறது. அதிகமான உலமாக்கள் மீல் என்பதை மைல் என்று மொழிபெயர்க்கிறார்கள். 1 மைல் கிலோமீட்டரை விட கொஞ்சம் கூடிய அளவு இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு சூரியன் கொண்டு வந்து, எப்படியோ சூரியன் மிக நெருக்கமாக கொண்டு வந்து வைக்கப்பட்டுவிடும். இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் முழுக்க பகலாகத்தான் இருக்கும். புவி சுழற்சியோ சூரியனுடைய ஓட்டமோ அங்கே இருக்காது, முழுக்க முழுக்க பகலாகவே இருக்கும். இப்படியான நிலையில் மனிதர்கள் அவர்களுடைய கணிப்பீட்டின்படி 50,000 வருடங்கள் நிற்க வேண்டும். சுபஹானல்லாஹ், 50,000 வருடங்கள் நிற்க வேண்டும். இந்த சூழ்நிலையில்தான் மனிதர்கள் அல்லோல கல்லோலப்பட்டு கஷ்டப்பட்டு அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் ஒவ்வொரு ரசூல்மார்களிடத்திலும் செல்லுவார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று, நீங்கள்தான் எங்களுடைய தந்தை, அல்லாஹ்விடத்தில் பேசுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் முடியாது,
எனக்கு நான் அதற்கு தகுதியானவன் அல்ல, நூஹிடம் போங்கள் என்று சொல்வார்கள். மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து சொல்லுவார்கள், புகாரியில் வருகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது, இஃது நூஹன் அவ்வல ரசூலின் பஅஸஹுல்லா, அல்லாஹ் அனுப்பிய முதலாவது ரசூலாகிய நூஹிடம் நீங்கள் வாருங்கள் அல்லது நூஹிடம் நீங்கள் போங்கள் என்று ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களை கைட் பண்ணுவார்கள். மக்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களிடம் போய், நூஹே நீங்கள் தான் அவ்வலு ருசுல், முதலாவது ரசூல் நீங்கள் தான் என்று சொல்வார்கள். அப்ப இந்த ஹதீஸ் புகாரியில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள்தான் முதல் ரசூல் என்பதற்கு தெளிவான ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல சூரத்து நிசாவினுடைய 163 வசனத்தையும் நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள்தான் முதல் ரசூல் என்பதற்கு ஆதாரமாக உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். சூரத்து நிசா 163 வசனமும் நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள்தான் முதல் ரசூல் என்பதற்குரிய ஆதாரமாகும். அந்த அடிப்படையில் இறுதி ரசூலாக வந்தவர்கள்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறுதி ரசூல், இறுதி தூதர். இதை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்சாப் 40 வசனத்திலே சொல்லும்போது, மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹி வ காதமன் நபியீன். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு ஆணுக்கும் தந்தையாக இருக்கவில்லை. எந்த ஒரு ஆணுக்கும் தந்தையாக இருக்கவில்லை என்றால் அவர்களுடைய பிள்ளைகள், ஆண் குழந்தைகள் பிறந்தவுடன் மூத்தாகிவிட்டார்கள். ஒரு ரிஜால் என்கிற நிலைக்கு அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே மூத்தாகிவிட்டார்கள். அப்போ ஜெயித் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஆண், ஒரு ரஜுல். ஆனால் ஜெயித் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான், சொல்லிவிட்டு சொல்கிறான், வலாக்கின் ரசூலல்லாஹ், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஆவார்கள், வ காதமன் நபியீன், நபிமார்களுக்கு இறுதி முத்திரையாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். எனவே முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இறுதி ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நம்முடைய ஈமானிலே மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திற்கு அல்லாஹுவினால் எல்லா சமுதாயங்களுக்கும் ரசூல்மார் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இதுவும் நம்ம ஈமான் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த உலகத்தில் பல சமுதாயங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த படைக்கப்பட்ட எல்லா சமுதாயங்களுக்கும் அல்லாஹ் ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறார். இதற்கு என்ன ஆதாரம்? சூரத்து நஹ்லினுடைய 36 வசனம். சூரத்து நஹ்லினுடைய 36 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் பஅத்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு உம்மத்திற்கும் நாம் ஒரு ரசூலை அனுப்பியிருக்கிறோம். ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு ரசூலை நாம் அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், தாகூத்துக்களை நிராகரிக்க வேண்டும் என்று மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டி ஒவ்வொரு உம்மத்திற்கும் அல்லாஹ் ரசூல் அனுப்பியதை சொல்கிறார். அதே போல சூரத்து ஃபாத்திர் 24 வசனத்திலும் அல்லாஹு தஆலா சொல்லும் போது, வ இன் மின் உம்மத்தின் இல்லா ஹலா ஃபீஹா நதீர், இந்த உலகத்திற்கு வந்த எந்த ஒரு உம்மத்தாக இருந்தாலும், எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும், அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவர் வராமல் இருக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கே நதீர், நதீர் என்றால் எச்சரிக்கை செய்யக்கூடியவர். எச்சரிக்கை செய்யக்கூடியவர் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துவது ரசூலைத்தான் என்பதை தப்சீர் ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ இந்த உலகத்தில் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அத்தனை உம்மத்துகளுக்கும் ரசூல்மார் வந்து அவர்களுக்கு நேர்வழியை காண்பித்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அல் ஈமான் பிர் ருசுல், ரசூல்மார்களை ஈமான் கொள்ளுவது என்று பொத்தாம் பொதுவாக நாம் சொல்லிக்கொண்டு போய்விட முடியாது.
அதில் இருக்கிற ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களையும் நாம் அறிந்து ஈமான் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஷேக் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள், வர்ருசுல் பஷரு மக்லூகூன லைஸ லஹும் மின் கஸாயிஸுர் ருபூபியத்தி வல் உலூஹியத்தி ஷைஉன். ரசூல்மார்கள் படைக்கப்பட்ட மனிதர்கள், அவர்களுக்கு ருபூபியத்திலோ அல்லது உலூஹியத்திலோ எந்த பங்கும் கிடையாது. ருபூபியத்திலோ உலூஹியத்திலோ எந்த பங்கும் அவர்களுக்கு கிடையாது. அப்படி என்றால் மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. சில நேரங்களில் மக்கள் ரசூல்மார்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அல்லாஹ் வேதங்களை கொடுக்கிறான், அதே நேரத்தில் அவர்களுக்கு முஜிசத்துகளை கொடுக்கிறான், அவர்கள் சமுதாயத்திலே மிக முன்மாதிரியாக திகழ்கிறார்கள், அல்லாஹுடைய நேரடி உதவியோடு அவர்கள் வாழ்கிறார்கள். இப்போ இந்த நிலையை பார்த்து சிலர் ரசூல்மார்களை அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு உயர்த்தி விடுவார்கள். ருபூபியத் உலூஹியத் என்பதை ஏற்கனவே அல் ஈமானு பில்லாவில் நாம் பார்த்திருக்கிறோம். அப்போ நபிமார்கள் ரசூல்மார்களை பொறுத்தவரையில் அவர்கள் ரசூல்மார்கள், ஆனால் அவர்களுக்கு அல்லாஹுடைய ருபூபியத்தில் எந்த பங்கும் கிடையாது, அல்லாஹுடைய உலூஹியத்தில் எந்த பங்கும் கிடையாது. அவர் ரசூலாக இருக்கிறார் என்பதற்காக, அவருக்கு வஹி வருகிறது, அவருக்கு ஒரு ஷரா கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக அல்லாஹுடைய அந்தஸ்தில் கடுகளவும் அவருக்கு கிடையாது. அல்லாஹ் அல்லாஹ் தான், இவர் மனிதர் தான் என்பதையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இதை பற்றி ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக அல்லாஹ் சொல்லும்போது சூரத்துல் அஅராஃப் 188வது வசனத்தில் சொல்கிறான், குல் லா அம்லிகு லி நஃப்ஸி நஃபன் வலா தர்ரன் இல்லா மா ஷா அல்லாஹ். நபி, இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், நான் எனக்கு எந்த ஒரு நன்மை செய்வதற்கும் எனக்கு அதிகாரம் கிடையாது, எனக்கே நான் தீமை செய்து கொள்வதற்கும் எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்போ இது அல்லாஹுடைய நாட்டத்தோடு சம்பந்தமானது. வலவ் குந்து அஅலமுல் கைப லஸ்தக்ஸர்து மினல் கைர் வமா மஸ்ஸனியஸ்ஸு. நான் மறைவான விஷயங்களை அறியக்கூடியவனாக இருந்திருந்தால் நிறைய நன்மைகளை நான் செய்திருப்பேன், எனக்கு எந்த கெடுதியும் வந்திருக்க மாட்டாது. இன் அன இல்லா நதீருன் வ பஷீர் லிகௌமி யுஃமினூன். என்னை பொறுத்தவரையில் நான் ஈமான் கொள்ளக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறவனாகவும் நன்மாராயம் கூறுகிறவனாகவும் தான் இருக்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த வசனம் நீங்கள் தர்ஜமாவில் எடுத்து, தர்ஜமத்துல் குர்ஆனில் எடுத்து மீண்டும் படித்து பார்த்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு வசனமாகும். இன்று நம்முடைய மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெய்வீக தன்மையை கொடுப்பதற்கு முயற்சி செய்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் அவர் என்ற ஒரு நிலை, மறைவான விஷயங்களை அறிகிற ஆற்றல் உள்ளவர்கள் என்கிற ஒரு நிலை, இப்படி பல நிலைகளில் அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு அவர்களை கொண்டு போகிறார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய டியூட்டி என்ன, அவர்களுக்கு மறைவான அறிவு இருக்கிறதா, நன்மை தீமை செய்யக்கூடிய சக்தியும் பலமும் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்துகிறார். அதே போல சூரத்துல் ஜின் 21வது வசனத்திலும் அல்லாஹு தஆலா இந்த கருத்தை வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம். வகுல் குல் இன்னி லா அம்லிகு லக்கும் தர்ரன் வலா ரஷதா. உங்களுக்கு தீங்கையோ அல்லது நன்மையோ நான் சக்தி பெற மாட்டேன். குல் இன்னி லன் யுஜீரனி மின் அல்லாஹி அஹத். அல்லாஹிடமிருந்து என்னை பாதுகாக்க உங்களால் யாராலும் முடியாது. வலன் அஜித மின் தூனிஹி முல்தஹதா என்று அல்லாஹு தஆலா இங்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெய்வீக தன்மை எதுவுமே இல்லை என்பதை சூரத்துல் ஜின் 21வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். பொதுவாக நபிமார்கள் ரசூல்மார்களை பொறுத்தவரையில் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்தும் அவர்களுக்கும் ஏற்படும். அவர்களுக்கு நோய் வரும், மரணம் வரும், அவர்கள் உணவு பானங்களின்பால் தேவையுள்ளவர்களாக இருப்பார்கள். இப்படி மனிதர்களுக்கு என்ன பலவீனங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த பலவீனங்கள் ரசூல்மார்களுக்கும் இருக்கிறது என்பதை
சூரத்து ஷுஆரா 79வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வல்லதி ஹுவ யுத்இமுனி வயஸ்கீன், அவன்தான் எனக்கு உணவை தருகிறான், அவன்தான் எனக்கு குடிக்கவும் தருகிறான். அல்லாஹ்தான் எனக்கு உணவை தருகிறான், அப்ப நான் சாப்பிடக்கூடியவன். அவன்தான் எனக்கு பானங்களையும் தருகிறான், அப்ப நான் குடிக்கக்கூடியவன். நான் நோய்வாய்ப்பட்டால் அவன்தான் எனக்கு சுகத்தை தருகிறான், அப்ப நான் நோய்வாய்ப்படக்கூடியவன் என்பதையும் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், வல்லதி யுமீதுனி தும்ம யுஹியீன், என்னை மரணிக்க செய்கிறவனும் அவனே, உயிர்ப்பித்து மீண்டும் எழுப்புகிறவனும் அவனே என்று அவர்கள் சொல்வதன் மூலம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், மனித பலவீன வீனங்களாகிய உண்பது, குடிப்பது, நோய்வாய்ப்படுவது, மரணிப்பது எல்லாம் எனக்கும் இருக்கிறது. எனவே நபிமார்கள், ரசூல்மார்கள் எல்லோருக்கும் மனித பலவீனங்கள், மனித தன்மைகள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது சூரத்துல் கஹ்ஃப் 110வது வசனத்தில் சொல்கிறான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபி நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், நிச்சயமாக நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன, யூஹா இலை, எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹி வருகிறது, உங்களுக்கு வராது. அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ்லே சொல்கிறார்கள், இன்னமா அன பஷருக்கும் பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். அன்சா கமா தன் சவுன், நீங்கள் மறப்பது போல நானும் மறக்கிறேன். நான் மறந்தால் நினைவுபடுத்துங்கள். இது தொழுகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னது. ஒரு நாள் தொழுகையில் அவர்களுக்கு மறதி ஏற்படுகிறது. சஹாபாக்களிடத்தில் தொழுது விட்டு சொன்னார்கள், நானும் உங்களை போன்ற மனிதன், நீங்கள் மறப்பது போல நானும் மறக்கிறேன். அதே போல இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், என்னிடம் நீங்கள் தீர்ப்பு கேட்டு வருகிறீர்கள், உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக என்னிடம் நீங்கள் தீர்ப்பு கேட்டு வருகிறீர்கள். சில நேரங்களில் உங்களில் ஒருவர் மற்றவரை விட வாத திறமை உள்ளவராக இருப்பார், அவருடைய வாதத்தினால் மற்றவருடைய உரிமையை நீங்கள் பெற முடியும். நான் நீங்கள் உண்மையிலே யார் ஹக்கிலே இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் நான் தீர்ப்பு வழங்கும் போது எதை அடிப்படையாக வைத்து தீர்ப்பு வழங்குவேன், உங்களுடைய வாதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் தீர்ப்பு வழங்குவேன். எனவே எனக்கு தெரியாமல் அநியாயமாக நீங்கள் ஒருவருடைய சொத்தை உங்களுடைய வாத திறமையின் மூலம் பெற்றிருந்தால் அவர் அதை ஹலால் ஆக்கி கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அப்ப இங்கு இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக, இறுதி தூதராக இருந்தாலும் அவர்களுக்கும் ஹசா இசுல் பஷரியா என்று சொல்லக்கூடிய மனிதர்களுடைய தன்மைகள் அனைத்தும் இருந்தது என்பதை நமக்கு சொல்லுகின்றனர். அதுபோல அவர்களுடைய டெய்லி லைஃபை நாம் எடுத்து பார்த்தாலும் அவர்கள் உண்பது, குடிப்பது, பசியில் கஷ்டப்படுவது, உறங்குவது, மனைவிமாரோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது, குழந்தை பெறுவது, கவலைப்படுவது, அழுவது என்ற அந்த ஹசா இசுல் பஷரியா என்று சொல்லக்கூடிய மனித தன்மைகளிலிருந்து அவர்கள் ஒதுங்கவில்லை என்பதை நாம் புரிய வேண்டும். எனவே இந்த உலகத்தில் வந்த எந்த ஒரு ரசூலுக்கும் உலூகியத்தில் பங்கும் கிடையாது, ருபூபியத்தில் பங்கும் கிடையாது. இன்னும் தெளிவாக சொன்னால், அல்லாஹுடைய தெய்வீக தன்மைகளில் எதுவும் ரசூல்மார்களுக்கு கிடையாது என்பதையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்கள் அடிமைகள், அல்லாஹுடைய அடிமைகள் என்பதையும் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். உதாரணமாக சூரத்துல் இஸ்ரா 3வது வசனத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது, இன்னஹு கான அபுதன் ஷக்கூரா, அபுதன், அப்துன்னா அடிமை. நிச்சயமாக நூஹ் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருந்தார். அதே போல இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் போது சூரத்துல் ஃபுர்கான் 1வது வசனத்திலே, தபாரக் அல்லதி நஸ்ஸல் அல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா, குர்ஆனை, ஃபுர்கானை தன்னுடைய அடியாருக்கு இறக்கி வைத்த என்று சொல்கிறார். அதே போல சூரத்து ஸாத் என்ற அத்தியாயத்தின் 45வது வசனத்திலே, வத்குர் இபாதனா, எங்களுடைய அடியார்களை நீர் நினைத்து பாரும்,
யார் அந்த அடியார்கள்? இப்ராஹீம வ இஸ்ஹாக வ யாகூப் என்று மூன்று நபிமார்களை அல்லாஹ் இங்கே கூறி இவர்களெல்லாம் அடியார்கள், அல்லாஹுடைய அடிமைகள் என்பதை சொல்கிறார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல்மார்களுக்கு என்றிருக்கிற ஹசாயிசுகள், சிறப்பம்சங்களை நம்ம ஈமான் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ரசூல்மார்கள் அல்லாஹுடைய அடிமைகள், அவர்கள் மனிதர்கள், அவர்கள் தெய்வீகத்தன்மை உள்ளவர்கள் அல்ல என்பதையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இது முக்கியமான அடிப்படை. அந்த விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படாததனால்தான் இன்று சில மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போய் நிறுத்தி அல்லாஹுடத்தில் துவா கேட்பதை விட அல்லாஹுடைய தூதரிடம் துவா கேட்பதையும், அல்லாஹுவை மதிப்பதை விட அல்லாஹுடைய தூதரை அதிகமாக மதிக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் இதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே இவை ஒரு ரசூலை ஈமான் கொள்கிற போது நாம் ஈமான் கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சங்களாகும். இது தொடர்பான இன்னும் சில தகவல்களையும் ஷேக் அவர்கள் தருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பில் இது பற்றி நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படைகளை குர்ஆன், சுன்னா, ஃபஹ்மு ஸஹாபா நிழலில், அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய அகீதாவின் அடிப்படையில் சரியான முறையிலே புரிந்து ஈமான் கொள்வதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புள்ள சகோதர சகோதரிகள், இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு திங்களும் நம்முடைய அகீதா வகுப்பு நடைபெறும். எனவே ஏற்கனவே இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த செய்தியை நீங்கள் எத்தி வைத்து அவர்களையும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள அழையுங்கள். அதே போல ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்முடைய சீரா வகுப்பும் தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சுபஹானக அல்லாஹும்மா வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.